உங்கள் பிஎஸ்எல்லோட மொபைல் இன்டர்நெட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடே கிடைக்கல பேசிக்கான இன்டர்நெட் ஸ்பீடே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த செட்டிங் யூஸ் பண்ணி அழகாக வந்து உங்கள் இன்டர்நெட்டை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிக்ளரேஷன் உங்களுக்கு நல்லா இன்டர்நெட் வருது அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் தொடவே தேவையில்லை இல்லை எனக்கு பேசிக்கான இன்டர்நெட்லேயே ப்ராப்ளம் ப்ரவுஸ் பண்ண கூட முடியல ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணி உங்களுக்கான இன்டர்நெட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மொபைலோட இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த மொபைலோட இன்டர்நெட் ஆப்ஷனாக லாங் பிரஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ஆப்ஷன் போகும் அங்கே வந்து மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் இங்கே ஏகப்பட்ட ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும் நீங்கள் நியூவாக ஒன்று பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பில்ட் பண்ண போகிற இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக்கான இன்டர்நெட்டை அழகாக வந்து தொகுத்து கொடுக்க போகுது ஃபர்ஸ்ட் நேம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி அப்படிங்கிறத கொடுக்கணும் பி மட்டும் கேப்ஸில் இருந்தாலே போதுமானது அடுத்து எஸ்என்எல் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டலாம் அடுத்து ஃபோர் ஜி ஜி கேப்ஸில் இருக்கணும் அதே போல் ஏபிஎன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா பி கேப்ஸில் இருக்கணும் எஸ்என்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் போடணும் அதே மாதிரி என்இடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் விட்டு போடுற மாதிரி இருக்கும் அடுத்து யூசர் நேம் யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பி மட்டும் கேப்ஸ்ல இருந்தால் போதுமானது எஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் அதே மாதிரி ஃபோர் ஜி ஜி கேப்ஸ்ல இருக்கணும் இன்டர்நெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்ரு மட்டும் நீங்கள் வந்து கேப்டில் இருந்தாலே போதுமானது அடுத்து சர்வீஸ் இதுதான் முக்கியமானது டபிள்யூ 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 டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க இன்டர்நெட்டோட ஸ்பீடுக்காக அடுத்து ஆத்தன்டிசிட்டி டைப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஏபிஆர் சிஹெச்ஏபி அப்படிங்கிற இந்த லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இது மூலிமா டபுள் அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏபிஎன் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் டாட் எஸ்யூபிஐ அப்படிங்கிற மட்டும் இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க டிஃபால்ட் டாட் எஸ்யூபிஐ இது வந்து டி மட்டும் கேப்ஷல் வந்தால் போதுமானது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அடுத்து ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஐபிவி ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வேரியர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க எயிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எல்டிஇலேருந்து ஜிபிஆர்எஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் மொத்தம் நைன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை மட்டும் கொடுத்தா போதுமானது இப்போ இருக்க எதையுமே மற்றதான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல அதே மாதிரி மேலே வந்து சேவ் ஆப்ஷன் பாட்டமில் இருக்கும் சில மொபைலுக்கு வந்து டாப்பில் இருக்கும் சேவ் கொடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது மூலிமா நெட் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நல்லா கேட்டுக்கோங்க சில மொபைலுக்கு இது ஒர்க் ஆகும் பாருங்கள் டேப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வர மாதிரி இருக்கும் சில மொபைலுக்கு ஒர்க் ஆகாது அதையும் நான் சொல்லிடுறேன் சில மொபைலில் இது தாளமாக ஒர்க் ஆகும் நல்ல இன்டர்நெட் ஸ்பீடும் கிடைக்கும் பட் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தாளமாக ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனுக்கு ஸ்விச் பண்ணிக்கோங்க தேவையில்லை அப்படின்னா இது டெலிட் கூட பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோ வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஃபோர் ஜி டெஸ்ட்டிங் கேட்டுட்டு இருந்தீங்க சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் உங்களுக்காக வரும் ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்